தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம், அதாவது அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து மருத்துவத்தில் உள்ஒதுக்கீடு 7.5% உள்ஒதுக்கீடு அப்படின்னு சொல்கிறது ஆளுநர் வந்து இப்போ அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காரு. அதை பற்றிய டீட்டெயில் முழுமையாக நம்ம பார்ப்போம். மேக்ஸிமம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அப்ரூவல் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அதில் இருந்த சிரமங்கள் என்னென்னலாம் இருந்தது, ஆளுநர் எதனால் வந்து தள்ளி வச்சுருந்தார் அப்படின்ற டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மருத்துவ பள்ளி படிப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 7.5 இடஒதுக்கீடு வழங்கும் தமிழக அரசோட மசோதாவுக்கு ஆளுநர் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காரு. நாடு முழுவதுமே மருத்துவக் கல்லூரியில் வந்து யூஜி மற்றும் பிஜி படிப்புகளில் சேருவதற்கு நீட் தேர்ச்சி அப்படின்னு சொல்கிறது வந்து கட்டாயமாக்கப்பட்டு இருக்குது. நீட் தேர்வால் தமிழகத்தில் இருக்கிற அரசு பள்ளி மாணவர்கள் வந்து பயின்று மருத்துவ படிப்பில் சேர்றது வந்து எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. இதையடுத்து மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்குன்னு சொல்லி ஒரு உள்ஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி முதல்வர் தெரிவிச்சிருந்தார். இது தொடர்பான ஆய்வு செய்கிறது ஒரு குழுவும் வந்து அமைச்சிருந்தார். அந்த குழுவில் ஒரு 7 பேர் இருந்தாங்க. நீதிபதி கலையரசன் அவங்களுடைய தலைமையில் வந்து அந்த 7 பேர் குழு அமைச்சிருந்தாங்க. ஆறாம் வகுப்பு முதல்லிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் சேருவதற்கு 10% வந்து உள்ஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழு வந்து தெரிவிச்சிருந்தாங்க முதலமைச்சர்கிட்ட. இந்த பரிந்துரையை ஆய்வு செய்து தமிழக அரசு அமைச்சரவை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருந்தாங்க. கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வந்து இந்த உள்ஒதுக்கீடு தொடர்பான சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அனைத்து கட்சியோட ஆதரவோடு நிறைவேற்றவும் பட்டது. ஸோ இந்த மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்புறமா ஆளுநரின் ஒப்புதலுக்காக செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி அனுப்பியிருந்தாங்க. கடந்த 5ஆம் தேதி ஆளுநரை சந்தித்து முதல்வரும் பேசியிருந்தார். தமிழக அரசு சட்ட மசோதாவுக்கு விரைவாக நீங்கள் வந்து ஒப்புதல் தரணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்டு இருந்தார். அது இல்லாமல் அமைச்சர்களும் மறுபடியும் போயிட்டு அதை வந்து பேசியிருந்தாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உள்ஒதுக்கீடு அப்படின்னு சொல்கிறது இந்த மசோதாவுக்கு ஓரளவு ஒப்புதல் நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் மருத்துவ கலந்தாய்வு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி அரசு சார்பாக தெரிவிச்சிட்டாங்க. ஆளுநர் வந்து கண்டிப்பாக ஒப்புதல் தரணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே வெயிட்டிங்கில் வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து வந்து அமைச்சர்கள், அதாவது அமைச்சர் வந்து ஜெயக்குமார் உட்பட 5 அமைச்சர்கள் மறுபடியும் ஆளுநரை வந்து சந்தித்து திரும்ப வந்து வலியுறுத்தியிருந்தாங்க. எதிர்கட்சிகளும் வலியுறுத்தியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் என்ன சொல்லிட்டாருன்னா, கவர்மெண்ட் கொடுத்த இந்த மசோதா வந்து பரிசீலனையில் இருக்குது, அதை பற்றி முடிவெடுக்க எனக்கு வந்து 3 அல்லது 4 வாரம் வந்து அவகாசம் தேவை அப்படின்னு சொல்லி ஆளுநரும் தெரிவித்து அமைச்சிருந்தார். ஸோ நீட் தேர்வு முடிவுகள் வெளியே வந்தாச்சு, மசோதாவுக்கு ஒப்புதல் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநருக்கு அழுத்தமும் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ படிப்பிற்கான ஆல் இண்டியா கோட்டாக்குரிய அகில இந்திய ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த மசோதா வந்து ஆளுநருக்கு ஒப்புதல் அளிக்காத நிலையில் அரசு பள்ளி மாணவர்களை நலன் கருதி 7.5% உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கான ஒரு அரசாணையை வந்து தமிழக அரசு வந்து பிறப்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது வந்து அப்படியே நம்ம இருந்துட்டால் இது ரொம்ப லேட் ஆகிடும், அப்போ கவுன்சிலிங் வந்து திரும்ப தள்ளி போகுன்றதுன்னு ஒரு அரசாணையை அது வந்து வெளியிட ஆரம்பித்தாங்க. அரசாணை வெளியிட்டதுக்கு அப்புறமா தான் வந்து தமிழகத்தில் வந்து பின்பற்றப்படுற 69% இடஒதுக்கீட்டில் எல்லா பிரிவிலையுமே வந்து 7.5% உள்ஒதுக்கீடு வந்து 2020-2021ஆம் ஆண்டு முதல் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லி அந்த அரசாணையில் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் 7.5% உள்ஒதுக்கீடுக்கு வந்து மசோதாவுக்கு ஆளுநர் வந்து நமக்கு ஒப்புதலும் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மசோதா குறித்து செப்டம்பர் 26ஆம் தேதி வந்து ஆளுநர் வந்து நமக்கு அப்ரூவல் கொடுத்ததுனால 7.5% வந்து கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 250-300 மாணவர்கள் வந்து அரசு பள்ளி மாணவர்கள் வந்து மருத்துவ படிப்பில், அதாவது மருத்துவ காலேஜில் சேருவதற்கான வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி உருவாகியிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ விரைவில் வந்து நமக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, தமிழ்நாடு அரசோட கவுன்சிலிங் எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் ஆயத்த வேலைகள் எல்லாமே உடனே அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.